இந்த தீபாவளி திருநாளை மிக கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற சென் தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய தீபாவளி நல் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன் எட்டு மாதம் ஆச்சு நம்ம எல்லாரும் நேருக்கு நேராக பார்த்து இப்போ பார்க்குற போது ஒருத்தரையும் பார்க்கிற போது எவ்வளவு இழந்துட்டோம் இந்த எட்டு மாதத்தில் நாம் எவ்வளவு இழந்துருக்கிறோம் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு ஆனால் என்னவோ ஒன்று நடந்து போச்சு ரொம்ப பேர் யாரா என்னை எதுக்குறவன் என்ன என்னடா செய்ய முடியா ஒரு பேர் என்னை ஒன்றும் செய்ய முடியாது உலகத்தையே நான் நினச்சேன்னா அழிச்சு விடுவேண்ணா அவனெல்லாம் ஆளை காணமியா எங்கேடா போனீங்க நீங்கள் தெரியலே அங்கங்க உள்ள போய் செம்மிக்கிட்டாங்க வெளியவே ஆளை காணும் சில ஆள் இருக்கிறான் நாளைக்கு என்ன வரும்ன்றத நான் இப்ப சொல்ல முடியும் உங்களுக்கு என் கைவசம் அவ்வளவு தந்திரங்கள்லாம் இருக்கு மந்திரம் இருக்கு தந்திரம் இருக்கு நான் நினைச்சா உன்னை வர வைப்பேன் இல்ல உன்னை போக வைப்பேன் சொன்ன ரொம்ப பேர் நம்மளுக்கு இருக்கீங்க தானே நம்பிக்கிட்டு தெரிஞ்சோம் இருக்கும் ஒரு வேளை இருந்தாலும் இருக்கும் ஏன்னா அவர் போட்டிருக்கிற மேக்கப்பு அவர் போட்டிருக்கிற கோலங்கள் அவர் திரிய திருச்செல்லாம் பார்த்த உடனே சே கடவுளுக்கு பக்கத்துலேயே இருப்பார்வள் இருக்குன்னாலும் இப்படி நினைச்சோம்யா இப்போ பார்த்தா கப் சிப் கபர்தார்னு இருக்கான் காணும் அவங்களே தான் ஒரு இடத்துலையும் காணும் எங்கடா நீங்கள் இருக்கீங்க முடியும் முடிய அப்படியேதும் ஆயுத பலத்தோட வந்திருக்குதா இது இல்லையே கண்ணுக்கு நேரம் தெரியலையா என்னதான் கழுத நமக்கு ஏதாவது தெரியுதா ஒன்றும் தெரியல இந்த வருது அந்த வருது தும்புனா வருதுன்றான் தும்புனா கிட்ட நிற்காத அப்படின்னா இப்ப என்னையா செய்யணும்னா நானும் கொண்டாந்துருக்கேன் மோக்குவசம் எப்படிலாம் மாறி போச்சு பார்த்தீங்களா கொண்டாந்து ஒதுக்கி பிடிச்ச யா வீடுகளுக்குள்ளே கொண்டு போய் ஆளுகளை தெருவில் நடமாட்டம் கிடையாது வெளியே போகணும்னா பயமாக இருக்குது யாரும் வாசலில் வந்து நின்னா அப்படின்றான் அங்கே நில்லு எதுவும் கொண்டு வந்தாங்கன்னா அப்படி வை என்னையா பயங்கள் இப்படி ஒரு நெருக்கடி கொரோனா காலம் வந்துருச்சே இந்த காலத்தில் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற காலம் இந்த காலகட்டத்தில் உறவுகளை அது நெருங்க வச்சுருக்கா ஒதுங்க வச்சிருக்கா தாங்க நம்ம இன்னைக்கு தாங்க பார்க்க போகிறோம் இந்த நாளில் நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்காரு போல ராமலிங்கம் நல்ல தெளிவான ஆள் அவர் சொல்கிறார் இன்னைக்கு தான் ஏன் ஆளு ஃபோன்லேயாவது பிடிக்க முடியுது ஒரு ரூபாய் கிட்ட வரலையா நம்மக்கிட்ட இருக்கியான்னு கேட்கிறாய் அவர் சொல்கிறார் இருக்கியா அதில் சிலர் கேட்டாங்களா இன்னுமா இருக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் அவருக்கு ஒதுங்க வச்சிருச்சியா எங்கேயா நெருங்கி இருக்கு ஒதுங்கிட்டாயா அவர் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார் பாருங்க அவரோட குடும்பஸ்தர் தான் ஆனால் பார்க்கறதுக்கு துறை மாதிரி இருப்பார் ஏன்னா கொரோனா காலம் அவர் அப்படி தூரத்துக்கு அவரை அவரை அப்படி சித்திரவதை பண்ணியிருக்கு அவர் சேஷாத்திரி கவிஞர் சேஷாத்திரி அவர் அவர் சொல்கிறார் இல்லைங்க நம்மளை கண்டாலே ஓடுறாங்க நம்ம ஓடுறோம்னு அவங்க அங்கிட்டு போய் சொல்லிக்கிறாங்க என்னங்க அது இல்லை நெருங்கலை நம்மகிட்ட வந்து நெருக்கமே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார் ராஜா வீட்டில் அடங்கியிருந்ததே இந்த எட்டு மாதம்தான் இல்லாட்டி அங்கிட்ட அங்கிட்ட சுற்றிக்கிட்டு இருந்திருப்பார் எட்டு மாதத்தை வீட்டில் இருந்திருக்காரு அவரை ஒரு சனம் எட்டியாவது பார்த்துருக்கப்படாதா அதனால் அவர் சொல்கிறார் ஒதுங்கிடுச்சியா ஒட்டலை நெருங்கலை ஒதுங்கிடுச்சு இந்த பக்கத்தில் நம்ம சகோதரி கவிதா சகவன் அது இல்லைங்க என்னங்க இப்படி சொல்கிறீங்க என்னதான் இருந்தாலும் உறவுகள் என்பது ஒரு நாளுமே ஒதுங்காதுங்க அது நம்மளுடைய நெருங்கி தாங்க இருக்குது நேசமாக தாங்க இருக்குது பாசமாக தாங்க இருக்குது அந்த அம்மா அது பக்கத்தில் செல்வி அணுகிறகா எங்கள் உறவு எப்போது எங்கள் கூட இருக்கையா அவங்க பாரதி சொல்ல வேண்டாம் உறவுகள் எங்களுக்கு நெருங்கி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ உள்ளபடியே இந்த கொரோனா காலம் உறவுகளை ஒதுங்க வைத்திருக்கிறது என்று சொல்ல வருகிறார் நம்முடைய புலவர் ராமலிங்கனார் அவர்கள் உலகெங்கிலும் உள்ள சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என் அருமை தமிழர்களுக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்த ஆண்டு தீபாவளியிலாவது நாம் அனைவரும் நெருங்கி இருப்போம் கொரோனா காலம் உறவுகளை நெருங்க வைத்திருக்கிறதா ஒதுங்க வைத்திருக்கிறதா மாண்பமை நீதிபதி ஐயா அவர்களே தும்முனா தீர்காய்ஸ்வான் இப்போ தும்முனா தீர்ந்தது ஆய்சுன்றான் இதான் கொரோனாவினுடைய கொடுங்க சரியான உதாரணம் கல்யாண மண்டபத்திலே உள்ள போன மாப்பிள்ளை மாலையை மாற்றுறதுக்கு பதிலாக மாஸ்க மாட்டலாம் பொண்ணுக்கு மாஸ்க மாட்டி விட்டதுமே நம்ம நண்பன் சொன்னால் உலக வரலாற்றிலேயே கல்யாணத்தன்னைக்கே ஒய்ஃபுக்கு வாயம் கூட வச்ச ஒரு பெருமை உனக்கு தாண்டா ஒன்று நீ தாண்டா ஒத்தமை சிங்கம்னு அவன் எப்படி பார்க்கறான் பாருங்க நம்ம காலத்தில் இப்படி இல்லாமல் போய் யாரை பார்த்தாலும் டெஸ்ட் எடுத்தியா டெஸ்ட் எடுத்தியா இதுதான் கேள்வியே அன்னைக்கு ஒருத்தன் கேட்குறான் ஃப்ரெண்டை பார்த்து என்னடா டெஸ்ட்டு எடுத்தியா இல்லை அடா பாவி உன்னை டெஸ்ட் எடுக்க சொன்னார டாக்டர் நேத்தியன் கூட வரும்போது ஆமா டெஸ்ட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் வேணுமா அப்புறம் எங்கள் சித்தப்பா போய் கேட்டேன் அது கண்டா என்கிட்ட வந்தால் சல்லி காசு கிடையாது போட அம்மிட்டாரு பார்த்தேன் அவர் முன்னாடியே ஒரு நாலு இருமல் இருமுனேன் இப்போ அவர் டெஸ்ட்டுக்கு போய்க்கிறாரு அவருக்கு பாசிட்டிவ்னால் எனக்கு பாசிட்டிவ் அவருக்கு நெகட்டிவ்னால் எனக்கு நெகட்டிவ் எதுக்கு ஐயாயிரத்து செலவு பண்ணணும் இவன் என்னைக்கையாக நெருங்குறது சார் என் மாமனார் என் மேலே இருக்கிற பெரிய அவருக்கு இருக்கிற பெரிய எங்கள் அம்மா அப்பா கூட இல்லை சார் அவ்வளோ பிரியமானவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு மாப்பிள்ள அவசரப்பட்டு வந்துடாதீங்க தண்டோரா போட்டு சொல்லிக்கிறான் ஊரில் கிராமத்தில் அதுவும் மெட்ராஸ்லேருந்து எவன் வந்தாலும் சேர்க்காதீங்கன்னு சொல்லிக்கிறான் கொரோனா காலம் உறவுகளை நெருங்க வைக்கவில்லை நொறுங்க வைத்திருக்கிறது என்பது தான் நூற்றுக்கு நூறு உண்மை எல்லாமே அவஸ்தாப்படுறான் அவஸ்தாப்படுறான் ஐயா அன்றைக்கெல்லாம் பஸ்ஸில் நான் உட்காந்தா பக்கத்து சீட்டில் ரெண்டு பேர் உட்கார சீட்டில் தான் நான் பார்த்து உக்காருவேன் அப்படி உக்காந்தன்னா பக்கத்தில் யாரோ எவரோ அவனும் வந்து உக்காருவான் என் அதிர்ஷ்டம் எப்பயுமே பக்கத்தில் உட்காந்துங்க தான் நல்லா தூங்குவான் அப்படியே தூங்க ஆரம்பித்தேன் என் தோல் மேலே சாயுவான் நான் தொந்தரவே பண்ண மாட்டேனே ஏன் தெரியுமா எங்கள் அம்மா சின்ன வயசுலேயே சொல்லுவாங்க எதிர்காலத்தில் என் பிள்ளை யார் யாருக்கோ தோல் கொடுத்து உதவுவான்னு இன்றைக்கி பஸ்ஸில் ஏறுறேன் என் மச்சானே வந்து அவன் வந்துட்டானே சந்தோஷமாக ஏந்திரிக்கிறேன் வாடா அங்கன்னு நீ அங்கேயே உட்காரு நான் இங்கே உட்காறேன் சமூக இடைவெளி வேணும்னு உட்காடுறான்னா யாரோ ஒருவன் எனக்கு உறவானது அந்த காலம் உறவுக்காரனே யாரோ ஒருவனாக மாறுவது கொரோனா காலம் இது எங்கே உறவுகளை நெருங்க வைத்திருக்கிறது என்பது தான் என்னுடைய பணிவான கேள்வியை இந்த நீதிமன்றத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டு கொரோனா காலத்தில் கொடி கட்டி பறக்குது தனிமை அந்த காலத்தெல்லாம் தனியாக இருந்தான்னா பைத்தியம்னு சொன்னான் இப்போ தனியாக இருக்கிறது தான் வைத்தியம்ன்றான்

தூய்மை பணியாளர்கள் காவல்துறை நண்பர்கள் இவர்கள் கடமையாற்றி விட்டு வீட்டுக்கு சென்ற பிறகு உறவுகளை விட்டு அவர்களே தினந்தோறும் தங்களை ஒதுங்க வைத்துக் கொள்கிறார்கள் என்றால் இந்த அவல நிலையை உருவாக்கி தந்திருப்பது இந்த கொரோனாவினுடைய காலம் என்பதை இந்த நீதிமன்றத்திலே நான் பதிவு செய்கிறேன் ஒரு ட்ரெயின்ல லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறினா எக்மோருக்கு போற ட்ரெயினில் நமக்கு நிம்மதியாக படுத்தும் போலான்னு ஒருத்தன் உள்ள வந்தான் அவன் எதிர்பார்த்தத விட கூட்டம் அதிகமாக இருக்குது உட்கார்றது கூட இடமில்ல பார்த்தான் ஒரு நாலு இருமலையும் ரெண்டு தும்மலையும் போட்டான் மழை மலை மலை எல்லாம் எழுந்து ஓகேட்டான் ஃப்ரீயாக எழுந்து அப்பர் பரத்தில் படுத்துட்டான் காலையில் ஏழு மணிக்கு முழித்து எக்மோர் வந்துருத்தான்னான் கீழகிறவ போட்டு தம்பி சொன்னார் எக்மோராவது ஒன்றாவது மதுரையிலே இது திருச்சியிலே தான் இருக்குதுண்ணா ஏன் ஏண்ணா யாரோ ஒருத்த நாள் தொண்முள்ள நாள் இருமுலும் போட்டானா இந்த பெட்டியை மட்டும் கட்டிட்டு விட்டுட்டு மற்றதெல்லாம் போய் சேர்ந்து சார் ஏன்னா இன்றைக்கு எவ்வளோ பாரு நான் இவன் போட்ட கணக்கு வேறு அது போடுற கணக்கு வேற ஏன்னால் ஆளாளுக்கு போடுற கணக்கை எல்லாம் முறியடித்து இன்றைக்கு கொரோனா கொடுங்காலம் என்று நாம் சொல்வதற்கு காரணமே உறவுகளை பேச விடாமல் அரவணைக்க விடாமல் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூட வாய்ப்பில்லாமல் போய்விட்ட ஒரு பரிதாபத்தை உருவாக்கியது இந்த கொரோனா காலம் உறவுகளை ஒதுங்க வைத்திருக்கிறது ஒதுங்க வைத்திருக்கிறது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி எவ்வளவு நெருக்கடிகள் இருக்கு பற்றி நாடு நம்முடைய உறவுகள் இப்படியாக போகணும் வேதனைப்பட்டிருக்கார் அவர் சொன்னது என்னவோ உண்மையாக தெரியுது அதில் எதுவும் தப்பாக இருக்கிற மாதிரியா இருக்கு இல்லை நல்ல உண்மைகளைத்தான் சொல்லியிருக்காரு ஆனால் என்ன சொல்ல போகிறார்களோ நம்ம திருமதி கவிதா ஜவஹர் வாங்க தாயே வாங்க உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா எதிரணியிலிருந்து புலவர் ஐயா வந்தாங்க பஸ்ஸில் போகும்போது அவங்க மச்சான் நீங்கள் அங்கே இருங்க நான் இங்கே இருக்கேன்னு சொல்லியிருக்கிறார் கொரோனான்றதுனால அப்படி சொல்லிருக்கிறாரு ஏன்னா நம்ம மச்சானுக்கு நம்மளால வந்துடக்கூடாதே அப்படிங்கிற அக்கறையில சொல்லியிருக்கிறாரு உறவுகள் ஒதுங்கவில்லை கொஞ்சம் பதுங்கி இருக்கிறது நல்ல சரியான உடனே பாய்ஞ்சு வருவாங்க மாமனார் திரும்பவும் உங்களுக்கு கல்யாண விருந்து தருவார் அறுபத்தஞ்சு வயசுலயும் மாமனார் வீட்டுல கல்யாண விருந்து சாப்பிடுற ஒரே மருமகன் எங்க புலவர் ஐயா ஐயாவத்தான் இருப்பாங்க ஐயா ஜெய்ப்பூர்ல ராமமூர்த்தி அப்படிங்கிற ஒரு ஆண் செவிலியர் கொரோனா வார்டில் பணியாற்றிட்டு இருக்கிறார் வீட்டுல இருந்து போன் வருது அம்மா தவறி போயிட்டாங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாரு ஒரு வாரம் லீவ் எடுத்துட்டு போ ஆனா அந்த செவிலியர் சொன்னாரு இனிமே நான் போய் அம்மாவை காப்பாத்த முடியாது ஆனா இங்க இருந்தேன்னா எங்க அம்மாவை போலவே இருக்கிற நாலஞ்சு அம்மாக்களை என்னால காப்பாற்ற முடியும் அதைத்தான் எங்க அம்மா விரும்புவாங்கன்னு சொன்னாங்களே எல்லாரையும் அம்மாவாக நேசிக்க வைத்தது இந்த கொரோனா காலம் இல்லையா யாருக்கு என்ன ஆனா எனக்கு என்னன்னு சுயநல சுரங்கமாக இருந்த மனிதர்களை எல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டி சுத்தி முத்தியும் பாரியா இந்த உலகத்துல வாழ்ற எல்லாருமே ஒன்ன மாதிரி உசிறுகள் தான் நினைக்க வைத்தது இந்த வைரஸ் இல்லையா பிரசல்ஸ் ஒரு நகரத்துல ஒரு மருத்துவமனை தொண்ணூத்தி நாலு வயது பாட்டி கொரோனா வந்து படுத்திருக்கிறாங்க வெண்டிலேட்டர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா மத்த யாருக்கு வெண்டிலேட்டர் கிடைக்கல அவ்வளவு தட்டுப்பாடு இருபத்தஞ்சு வயசு இளைஞன் பக்கத்து பெட்டில் படுத்திருக்காயா வெண்டிலேட்டர் இல்லை மூச்சு அப்படியே திணறுது மாறி ஏறி ஏறி இறங்குது இந்த பாட்டி பார்த்தாங்க டாக்டர் அழைச்சி சொன்னாங்க இந்த தம்பிக்கு வெண்டிலேட்டர் கொடுத்துருங்க எனக்கு வேண்டான்னாங்க டாக்டர் சொன்னார் அம்மா வெண்டிலேட்டர் எடுத்துட்டா நீங்க இறந்து போயிடுவீங்க அவங்க சொன்னாங்க பரவாயில்லைங்க நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன் என் பேரப்புள்ள வயசு தான் இருக்கும் அது வாழட்டுமியான்னு சொல்லி வெண்டிலேட்டரை கொடுத்துட்டு பரிதாபமாக அந்த தாய் இறந்து போனார்கள் என்றால் தியாகம் என்கின்ற வார்த்தையின் அர்த்தத்தை முழுதாய் உணர வைத்தது இந்த கொரோனா கிருமி காலம் நடுவரவர்களே இந்த தொற்று வந்ததுக்கு அப்புறம் உலக நாடுகள் பூரா மருந்து இல்ல போடான்ருச்சு பெரிய நிறுவனங்கள்லாம் வேலை இல்லை போடான்ருச்சு அரசாங்கம் பூரா காசு இல்லை போடான்னுருச்சு ஆனால் யார் உங்களை போடான்னு துரத்தினாலும் நாங்கள் இருக்கிறோம் வாடா என்று உறவுகள் அரவணைத்து கொண்டது தான் சார் இந்த கொரோனா காலம் மகே மருமக ஒர்க் அட் ஹோம் லேப்டாப்பில் உட்காந்துட்டு இருக்காங்க பேரம் பேத்தி ஆன்லைன் கிளாஸு இந்த மாமியார் சாதத்தை பசஞ்சி மகனுக்கு வருவாய் பேரனுக்கு வருவாய் பேத்திக்கு ஒருவாய் மருமகிட்ட போகிறாங்க இருக்கட்டும் தே இருமா சாப்பிடு நீ என் மக மாதிரி தானே இப்படி ஒரு உறவை பார்த்துருக்கோமா இது வரைக்கும் மாமனார் பாக்குறாரு நம்ம காலத்துல எல்லாம் இந்த கொரோனா வரலையே வந்திருந்தா நமக்கு இவ ஒரு ஊட்டி விட்டுருப்பாளே அனவாச்சு இந்த புரிதலை இந்த ஏக்கத்தை கொண்டு வந்து கொடுத்தது இந்த காலம் தானையா சார் மொட்டை மாட்டிலாம் இது வரைக்கும் எதுக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் காய போடுறதுக்கு நினைச்சுட்டு இருந்தோம் ஆனால் அந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் எல்லா குடும்பமும் மொட்டை மாடியில் ஏறி உட்காந்து நிலாச்சோர் சாப்பிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களோட மொட்டை பேசுகிற ஒரு அற்புதமான காட்சியை இந்த கொரோனா தாங்க கொண்டு வந்தது ஓடிக்கொண்டிருக்கிற உறவுகள் எல்லாம் உட்கார்ந்து இதுவரைக்கும் ஏன் ஏன் ஓடணும் யாருக்காக ஓடணும் இந்த உறவுகள் தானே நமக்கு முக்கியம் என்று திரும்பி பார்க்க வைத்தது இந்த கொரோனா நடுவர்களே ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்யல நினைக்கிறேன் பாலஸ்தீனத்துல நடந்த சம்பவம் ரேஸ்மின்னு ஒரு அம்மா எழுபத்தி நாலு வயசு கொரோனா வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் யாரையும் பார்க்குறதுக்கு அனுமதி இல்லை கிட்டத்தட்ட அந்த அம்மா இறந்துட்டாங்க அம்மாவை பார்க்குறதுக்கு அனுமதி இல்லை மகன் பார்த்தாரு டாக்டர்கிட்ட கேட்டார் யார் யார்கிட்ட கேட்குறார் அனுமதி இல்லை கரகரான்னு அந்த பைப்பை பிடிச்சி மேலே ஏறி அவங்க அம்மா அட்மிட் ஆகியிருக்கிற அந்த அறைக்கு பக்கத்தில் இருக்கிற ஜன்னலில் உட்காந்து அம்மாவை பார்த்துட்டே இருக்கிறார் யா தாயின் இறுதி நிமிடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அம்மா உயிர் அடங்குகிறது தன்னை பத்து மாசம் வயிற்றில் சுமந்த தாயின் பக்கத்துல போய் கூட நிக்க முடியல கண் கழங்கி அழுது கொண்டே அந்த இளைஞன் அம்மாவை பார்த்து கொண்டே இருக்கிறான் அம்மாவை ஆம்புலன்ஸ்ல வச்சு கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க இந்த காட்சி டிவியில் காட்டப்படுகிறது செய்தித்தாள்களில் வாசிக்கப்படுகிறது யூடியூப்ல பார்க்கப்படுகிறது பார்த்த அத்துணை வேறும் டக்குன்னு எந்திரிச்சு எங்கேயோ உட்காந்துட்டு இருந்த அம்மாவை போய் கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு நீ நல்லா தானமா இருக்க உனக்கு ஏதாவது வேணுமா என்னடா என்னைக்கும் இப்படி கேக்குற லூசு பயல ஒண்ணு இல்லம்மா ஒண்ணு அப்படின்னு அம்மாவுக்கு தெரியாம கண்ணீரை துடைத்து கொண்டு வந்தார்களே ஒவ்வொரு மகனும் அந்த இடத்தில் தான் உறவுகள் எவ்வளவு முக்கியம் என்று இந்த கொரோனா காட்டிய இறுதி காட்சி நமக்கு உணர்த்தி இருக்கிறது என்றால் நடுவரவர்களே இதுவரை ஒதுங்கி கிடந்த உறவுகள் எல்லாம் நெருங்கி வருவதற்கும் நேசிக்கப்படுவதற்குமான ஒரு வாய்ப்பை இந்த கொரோனா காலம் தந்திருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எவ்வளவு பெரிய சாதனையை சாதிச்சிருக்கு இந்த கொரோனா உடம்பால் நெருங்காவிட்டாலும் உள்ளத்தால் நெருங்கி இருக்கிறாங்க அதனால இந்த காலகட்டம் வந்து ரொம்ப நெருங்க வச்சிருக்கு அப்படின்னு முடிச்சுட்டாங்க என்னத்தை சொல்ல போறீங்க வாங்க சமூக இடைவெளியோடு ஒதுங்கி இருக்கக்கூடிய பட்டிமன்ற உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என் பணிமண்பான வணக்கங்கள் எனக்கு முன்னாடி கவிதா ஜவகர் பேசியிருக்காங்க வழக்கம் போல் பயங்கரமா பேசியிருக்காங்க எனக்கு அதில் ஆச்சரியம் எதுவுமே இல்லை ஏன்னா இவங்க சித்தி தான் கமலா ஹாரிஸ் அங்க அவங்க சித்தின்னு உறவை சொல்லி ஜெயிச்சிட்டாங்க இங்க இவங்க உறவை பற்றி பேசி ஜெயிச்சிடலான்னு இங்கே வந்துருக்காங்க எத்தனை உறவுகளை பற்றி பேசினாங்க எனக்கு வந்து பாசமலர் படத்துல நம்ம அப்பவே பார்த்துட்டோமே சிவாஜி பெண் ரூபத்தில் வந்திருக்காங்களேன்னு கண்ணு கலங்கிடுச்சு ஐயாவை மாமனார் வரவேணான்னு அக்கறையில் சொல்லியிருக்காங்க அதுக்கு இவங்க கிண்டல் அறுபத்தஞ்சு வயசுலேயும் உங்களுக்கு விருந்து சாப்பாடு கேக்குதா சரி அவரை விடுமா ஏன் மாமனார் ஃபோன் பண்ணி கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆகுது இது வரைக்கும் கூப்பிட்டதே இல்லை தீபாவளிக்கு ஐய் இப்போ ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு மாப்பிள்ளை கண்டிப்பாக வந்துருங்கன்னு எப்படியும் வரமாட்டேன்னு தெரியும் தான் கூப்பிடுறாங்களோ உறவுக்குள்ள சும்மா காமெடி பண்ணிட்டிருக்கீங்க இந்த கொரோனாவை வச்சு சார் இந்த பந்தம் பாசம் உறவு இப்படி எல்லாம் பேசுறதுக்கு நல்லா தாங்க இருக்குது எது வரைக்கும் கையில் காசு இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு எத்தனை பேருக்கு போனஸ் இல்லாத தீபாவளி ஐய் ஏன் எத்தனை பேருக்கு வேலை இல்லாத தீபாவளி இந்த ஆறு மாதத்தில் எத்தனை நிறுவனங்கள் எல்லாம் வீட்டு அமைச்சிருக்கு பல பேரை வீட்டு காமிச்சிருக்கு ம் அதை நாங்கள் சொல்ல வந்தால் கமலா ஹாரிஸ் பயங்கரமா பேசிருக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கிட்டு ஒரு குடும்பம் பயங்கர சந்தோஷமாக ஊட்டி ஊட்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்களா என்ன அந்த குடும்பத்துக்கு தத்து கொடுத்துருங்களேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்காங்க சார் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை விட கொரோனாவே பரவாயில்லன்ற ம் என் நேரமும் வேலை என் நேரமும் வேலை நீங்கள் இந்த பைபாஸ் ரோட்டில் போனீங்கன்னா தெருவோரமாக இருக்கிற சாப்பாட்டுக்காரில் அந்த தோசைக்கல் எப்போதுமே சூடாக இருக்கும் தெரியுங்களா ரெடியாக இருக்கும் அதே மாதிரி எங்கள் லேப்டாப் எப்பவுமே சூடாக இருக்குங்க ஓ நீங்கள் அவசரத்துக்கு ஒரு முட்டையை உடச்சி போட்டிங்கன்னா ஆம்லெட் ரெடி எனக்கு தெரியாது நான் ஸ்கூலெல்லாம் பிள்ளைங்களுக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆன்லைன் ஸ்கூல் வந்த பிறகு தான் தெரியுது அது பேரண்ட்ஸுக்கு வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தால் யாரான்னு ஒருத்தர் கூட உட்காரணும் நீ உட்கார நான் வான்ட்டு ஒத்துமையாக இருந்த கணவன் மனைவிக்குள்ளே இந்த ஆன்லைன் ஸ்கூலிங்னால சண்டை என் பையனோட நான் ஒரு நாள் ஸ்கூலில் உட்காந்தேன் அவனுக்கு ஒரு நாலு ஆகுது எல்கேஜி படிக்கிறான் அவங்க டீச்சர் வந்து வெங்காயம் உரிச்சிக்கிட்டே ரைம்ஸ் சொல்லி தர்றான் அவன் என்ன நினச்சிக்கிட்டான் ரைம்ஸ் சொல்லும் போதெல்லாம் வெங்காயம் உரிக்கணும்னு நினச்சி கிச்சனில் இருக்கிற வெங்காயத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறான் வெங்காயம் விற்கிற விலைக்கு எனக்கு இந்த வயது தெரிஞ்சுல் வேறு ஏ ஆன்லைன் ஸ்கூலுக்கு ஒரு எல்லாம் இருக்குங்க பீடி பீரியடாக ஆன்லைனில் நடத்துகிறாங்க மனசாட்சி இருக்கேயா இது இப்படி தான் இருக்குண்ணா காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் காலேஜில் போய் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறது தான் அதுலேயும் மண் விழுந்துருச்சு சரி அரியர் எக்ஸாம்லேயும் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு ஒரு நப்பாசையில் இருந்தான் அதுவும் போச்சு மனித கடவுளேன்னு போஸ்டர்லாம் அடித்தான் இப்போ அவனே அந்த போஸ்டரை கீழ்த்துட்டு இதே கடவுளே ஃபெயில் ஆயிடுச்சுடான்னு மீம்ஸ் போகு நான் பழகின உறவை கூப்பிட்டு என் கல்யாண என் பையன் கல்யாணத்தை கொண்டாடணும்னு நினச்சாங்களே அவங்க இன்றைக்கி விலகித்தானே இருக்காங்க நல்ல கல்யாணம் கூட திருட்டு கல்யாணம் மாதிரி நடக்குது மொத்தமாகவே நாலு பேர் தான் வராங்க அதில் வேற மாஸ்க் போட்டு வரானா கூட்டம் கொள்ளடிக்க வந்த ஒரு போட்டோவே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஷார்ட் எடுத்து பார்த்தா தான் நம்மளெல்லாம் நம்ம நம்மளால ரசிக்க முடியும் ஒரு க்ளோஸ் அப் எடுத்து கொடுத்தா நம்ம முகமே நமக்கு பிடிக்காது எட்டு மாசமா வீட்டில் உட்காந்து எல்லாரையும் க்ளோஸ் அப்ல பார்த்துட்டு குடும்பமே பிடிக்காம போயிடுச்சு உயிர் பயம்னு ஒன்று வந்துடுச்சுன்னு வைங்களா மனுஷன் மாறிடுவான் கவிதா இப்படி பேசுனாங்களே அப்போ அப்படி பேசுவாங்க உயிர் பயம்னு வந்தால் மனுஷன் அப்படியே மாறிடுவான் எனக்கு என்னவோ சமூக விலகல் என்பது மெல்ல மெல்ல குடும்ப விலகலாக மாறிக்கொண்டிருக்கிறதோ என்று அச்சமாக இருக்கிறது ஓ அப்படி வந்துருச்சா அப்படி நடக்கக்கூடாது என்று தான் நாங்களும் நம்புகிறோம் பிரார்த்திக்கிறோம் நல்ல வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் புதுசாக ஒன்று சொல்கிறாரு அது சமூக விலகல் என்றது நிலைமை மெல்ல மெல்ல இப்போ இருக்கக்கூடிய சூழலில் குடும்ப விலகல் அப்படி மாறிடுமோ என்ற ஒரு அச்சம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு வருத்தத்தோடு முடிச்சிருக்கார் ஆனால் மொத்தத்துக்கு சொல்கிறாரு விலகல் தான் நெருங்கலே விலைக்கு போயிருச்சு அப்படின்னு ஒரு வேதனை பண்ணுறார் என்ன செய்ய போகுது வாங்க அனுகிரகா செல்வி அனுக்குறக்கா வாங்கப்பா என்ன விஷயம் என்னுடைய பணிவான வணக்கம் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் கொரோனாவோட வாழ பழகுங்கன்னு எப்ப நம்ம அரசாங்கம் சொல்லுச்சோ அப்பவே அது நம்ம குடும்பத்துல ஒண்ணுன்னு ஆயிருச்சு வந்த மகராசி சொந்த பந்தங்களை எல்லாம் ஒன்னாக்கிட்டாங்கிறது தான் இங்க ஹைலைட்டு கபடி சடுகுடு கில்லி தாண்டல்னு மறந்து போன விளையாட்டுகளை எல்லாம் மருத்துவமனை வளாகத்திலேயே விளையாட வைத்த கொரோனா உறவுகளையா விட்டு கொடுக்க போகிறது ஆட்டம் போட வச்சிருக்கு வீட்டுல இரும்பு கோட்டை பார்த்துருப்பீங்க தகர வீட்டை பார்த்துருக்கீங்களா பாருங்கன்னு காட்டின பெருமை கூட இந்த கொரோனாவுக்கு தானே நாடெங்கிலும் சிக்கன கல்யாணம் நடந்த அற்புத காலம் தானே இந்த கொரோனா தாலி கட்ட மாப்பிள்ள இருக்கிறாரு தட்டுல இருக்கிற அச்சதைய போட அத்தையும் மாமாவும் போதும் ஆசீர்வாதம் பண்ண அப்பா அம்மா இருக்காங்க அதுபோக தவிர்க்க முடியாத சில உறவுகளை அழைத்து நடத்துகிற நிகழ்வு யாரு முக்கியம்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா இல்லையா ஆயிரத்துல ஒன்னா ஒரு கல்யாணத்துக்கு போன போது கிடைத்த மகிழ்ச்சியை விட ஐம்பதுல ஒன்னா போகிற போது கிடைத்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இந்த ஊரடங்கு காலகட்டத்தில் வேலை இழந்த லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் ஐநூறு ஆயிரம் கிலோமீட்டர்களுக்கு மேலே தங்களுடைய சொந்த ஊர்களை தேடி நடந்தே போனார்களே அந்த சோகத்தை விவரிக்க வார்த்தைகள் உண்டா சிலர் தங்களுடைய உயிரை கையில் பிடித்துக்கொண்டு எப்படியாவது சொந்த மண்ணுக்கு போயிடணும்னு நடந்து போனாங்களே எதுக்காக அம்மா மடியில் சாயணும் மகளோட முகத்தை பார்க்கணும் தங்கச்சி கையை பிடிக்கணும் அண்ணா அக்கானு உறவுகளோடு இருக்கணுங்கிற வேட்கையில் தானே இல்லை உயிரே போகிற தருணமாக இருந்தாலும் அது உறவுகளோட போகட்டும்ங்கிற வெறியில தானே அரசாங்கம் உறவுகள் கிட்ட இருந்தும் நட்பு கிட்ட இருந்தும் கொஞ்சம் தனியாக இருக்க சொன்னாங்களே தவிர ஒட்டு ஒதுக்கி வைக்க சொல்லலை அரசாங்கம் நம்முடைய கைகளை கழுவ சொன்னதே தவிர உறவுகளை கை கழுவ சொல்லலை த நாட் வேர்ல்ட் வைடு என்கிற நிறுவனம் சமீபத்தில் ஒரு ஆய்வை நடத்தியது அந்த ஆய்வின் முடிவில் இந்த கொரோனா காலம் உறவுகளை நெருங்க வைத்திருப்பதாக சொல்கிறார் சுமார் நாற்பது சதவீதம் பேர் இந்த கொரோனா காலத்தில் உறவுகளிடமிருந்து பல உதவிகளை பெற்றிருப்பதாக சொல்கிறார்கள் சுமார் தொண்ணூறு சதவீதம் பேர் தங்களுடைய நேரம் முழுவதையும் குடும்பத்தோடு செலவிட்டிருப்பதாக சொல்கிறார்கள் உறவுகளின் உன்னதத்தை அன்பை பாசத்தை மனிதத்தை இந்த கொரோனா காலம் நமக்கு நல்லாவே புரிய வச்சிருக்கு எனவே இந்த கொரோனா காலம் உறவுகளை நெருங்க வைத்திருக்கிறது என்று சொல்லி நரகாசுரனுக்காக பட்டாசு வெடித்து கொண்டாடுகிற நாம் இனி கொரோனாசுரனுக்காக பட்டாசு வெடித்து கொண்டாடுவோம் என்கிற நம்பிக்கையோடு அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நரகாசுரனுக்காக நாம் பட்டாசு வெடிக்கிறோமே அந்த மாதிரி ஒரு பட்டாசை இந்த கொரோனா அவன் ஒழியணும் அப்படின்றதுக்காக ஒரு பட்டாசு வெடிக்கணும் அந்த அளவுக்கு கொரோனா காலம் நெருக்கி வச்சிருக்கு புதிய உறவுகளை தந்திருக்கு நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கெல்லாம் ஒட்ட வச்சிருக்கு அப்படின்னு பிடிச்சிருக்காது ஆனால் இன்னும் கேட்போமே ராஜா வாங்க பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே சன் தொலைக்காட்சி ரசிக பெருமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொண்டேன் ரொம்ப நாள் ஆச்சு சன் டிவியில் பேசி எங்கேயும் பேசி ரொம்ப நாள் ஆச்சு சன் டிவி ரொம்ப பெரிய சந்தோஷம் நமக்கு கொடுத்தது ஏறக்குறைய கொரோனா காலத்தில் மக்கள் ரொம்ப நொந்து வாரம் ஒரு பட்டிமன்றம் போட்டது ஏறக்குறைய பட்டிமன்றம் அதுல சில பேர் அதை பார்த்துட்டு கமெண்ட் போட்டாங்க ஆட்களே கூட கூடாதே சன் டிவி மட்டும் எப்படி இவ்வளவு பேரை கூட்டி பட்டிமன்றம் நடந்துச்சு பழைய பட்டிமன்றம் சொல்றது கூட அப்புறம் அதுக்கு பெரிய விளக்கம் கொடுக்க வேண்டி இருந்தது இந்த மாதிரி நம்ம எல்லாம் நினைவுப்படுத்திய சன் டிவிக்கு பேச்சாளர்கள் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறோம் இப்போ பேசுனாங்களே அந்த அம்மா சின்ன பொண்ணு தான் அது கொரோனா அசுரனை நாம் பட்டாசு வெடித்து அழிப்போம் கொரோனா தான் உறவுகளெல்லாம் நெருங்க வச்சிருக்கேன் அப்புறம் எதுக்கு ஓடிக்க நெருக்கணு அண்ணன் வழியாக இருக்கட்டுமே யார் வீட்டை விட்டு போகிறதுல இருந்துட்டு போட்டுமே வேலைக்கு போகாமல் சம்பளம் வாங்குறோம் சம்பளம் வாங்குறோம் பரிச்சை எழுதாம பாஸ் ஆகிறோம் நாடு எங்கே போகுதுன்னே தெரியாமல் இதில் இந்த இந்த சகோதரி இருக்காங்களே பழைய பாரம்பரிய விளையாட்டுகளை எல்லாம் பயலுக்கு விளையாடுறாங்களா எவ்வளவு நொந்து போயிருந்தோ அதை எடுத்து விளையாடிட்டு பரமபத பத படம் பாட்டி விளையாடுறது அதை ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கிறவ விளையாடுறான்னா அவன் எவ்வளோ நொந்து இருப்பான் இதுல இவங்க சொல்றாங்க வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது உங்களெல்லாம் என்ன பண்ற ஏமா என்ன வேணாலும் சொல்லுங்க தொழிலாளர்கள் நடந்தே போனாங்க நீங்களே இது உறவுகளை நெருங்க வைத்ததா அது இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய சோகம் அது எத்தனை பேர் போனான் எங்கிருந்து போனான்னு ஒரு ரெக்கார்டு கிடையாது சொல்ல தெரியல மாநில அரசுன்னு சொல்லல மத்திய அரசு சொல்லலை அவன் அவன் ரயில்வே தண்டவாளத்தில் போனான் இந்த பொண்ணு சொல்கிறாங்க அவங்க உறவுகளை பார்க்க போனானா சோறு இல்லாமல் போனாயா சாப்பாடு இல்லாமல் போனா வழி இல்லாமல் போனா என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு நாள் வந்த பிறகு திடீரென்று எல்லாரும் போ அடைச்சிக்கோ அப்படின்னா என்ன நடக்கும் இங்கே எல்லாத்தையும் தீர்த்திட்டு எல்லா உறவுகளை தேடியா போனா உறவுகளை தேடி போறவன் ரயில்வே தண்டவாளத்தில் போய் அதில் படுத்து தூங்குவானா இந்த ஆத்தையும் வேடிக்கை நினைக்கிறேன் கொரோனா வந்து சில இங்கிலீஷ் வார்த்தைகளை கற்றுக் கொடுத்துருக்கு ஒன்று லவுன் அப்புறம் அன்லாக் அன்லாக் அதாவது ஒத்தொத்தையாக ஒருத்தனை பிடிச்சி உள்ளே போட்டானா அதுக்கு பேர் லாக் அப் ஊர் மொத்தமாக பிடிச்சி உள்ளே போட்டானா அதுக்கு பேர் லாக்டவுன் லாக்அப்புனால் ஒருத்தனை பிடிச்சி உள்ளே போடுறது ஊரையே பிடிச்சி உள்ளே போட்டால் அதுக்கு பேர் லாக்டவுன் இதை அப்பப்போ அன்லாக் பண்ணுவாங்க இந்த சொற்கள் வந்துச்சே தவிர சொந்தங்கள் எங்கே வந்துச்சு நிறைய பேர் கல்யாணங்களுக்கே அந்த இது க தபாலில் அனுப்புகிறாங்க அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு இருந்த இடத்திலிருந்தே ஆசீர்வதியுங்கள் அது வேற இதில் இந்த பொண்ணு சொல்கிறாங்க தவிர்க்க முடியாத சில உறவுகளை ஒன்று சேர்க்கிறதா உறவுகளை தவிர்க்க முடியாது அவங்க சொன்னாங்களே இல்லையா தவிர்க்க முடியாத சில உறவுகளை வச்சு கல்யாணம் பண்ணுறாங்களா ஏமா அநியாயம் பண்ணுறீங்க அரசாங்கம் கைகளை கழுவச் சொன்னது ஆனால் உறவுகளை கைகழுவச் சொல்லவில்லை பல இடங்கள் அரசாங்கமே கை கழுவிருச்சு அது தெரியுமா கையை கழுவுறது மட்டும் இல்லை கதவையும் சாத்தி கட்டாங்க அவங்க சொல்கிறாங்க கொரோனாவோடு வாழ பழகுங்கள்னா அதுதான் கை கழுவுறதே ஏம்மா அநியாயம் அதில் அந்த அதுக்கு முன்னாடி ஒரு அம்மா பேசினாங்களே ஐயோ பக்கத்து வீட்டுக்காரரோடு முட்டை மாடியில் போய் நாங்கள் சாப்பாடை பகிர்ந்து சாப்பிடுவோம் அது எங்கள் மண்டைகளை பார்த்துட்டு சொன்னது யாரு மூணு பேர் தலையை பார்த்துட்டு இது அதை விட வேடிக்கை என்ன தெரியுமா மாமியார் என்ன பண்ணுறாங்களாம் மகனுக்கு ஊற்றாகலாம் பேரனுக்கு ஊற்றாகலாம் மருமகளுக்கு ஊற்றாகலாம் சரி முத ரெண்டையாவது நான் மன்னிச்சு விட்டுருவேன் மாமியார் சமைச்ச சோறையே மருமக திங்க மாட்டா ஊட்டி விட்டா எப்படியாது எங்கம்மா இருக்கிறீங்க நீங்க இதெல்லாம் என்ன கற்பனை பண்ணுங்க நம்ம வீடுகளில் இப்போ மாமியார்னு ஒரு ஜீவன் இருக்கவாறு செய்யுது அதான் அனுப்பிச்சுட்டேமாப்பா கற்பனை பண்ணுங்க ஒரு அளவுக்கு மேலே கற்பனை பண்ணுங்க அப்புறம் ஏதோ ஒரு ஊரில் ஒரு ஆண் செவிலியர் நர்ஸு அவங்க அம்மாவுடைய இறந்து போனாங்கன்னு போகாம அவர் பணி செய்தார் அப்படின்னு இவங்க சொன்னாங்க நல்லா யோசிச்சு பாருங்க இப்ப கேள்வி அவங்க தியாகம் பண்ணாங்க கடமை உணர்ச்சியில இருந்தாங்கன்றதா இல்ல உறவுகளை நெருங்கி போனாங்கன்றதா அந்த அந்த ஆண் செவிலியர் கடமை உணர்ச்சி படி அவர் ரொம்ப நல்லா கடமை பண்ணார் ஆனா தாயின் முகத்தை கடைசியாக பார்க்க கூட போகவில்லை அப்படின்றது சோகமா இல்லையாமா ஏம்மா அது உறவுகளை நெருங்க வச்சுருக்கா இந்த கதையை எதுக்குமா எடுத்துகிட்டு வந்தீங்க எங்கே போனாலும் பாலஸ்தீனத்தில் என்ன நடந்தது பெல்ஜியத்தில் எங்கே நடந்தது பக்கத்து தெருவில் என்ன நடந்ததுன்னு சொன்னீங்களாம்மா அவங்க அவங்க மூணு பேர் யார் மாதிரி இருக்காங்க தெரியுமா எங்கள் உறவுகள் நெருங்கி இருக்கிறன்றது யார் மாதிரி இருக்குன்னா டொனால்டு ட்ரம்ப் மாதிரியே இருக்கு ஏன்னா அவர் தான் எலெக்ஷன் முடிஞ்சு கொஞ்ச நேரத்தில் நான் ஜெயித்து விட்டேன்ட்டார் ஓ ஓட்டை நீ என்ன இல்லைன்னா அவராக செல்ஃப் டிக்ளரேஷன் உறவுகள் நெருங்கி இருக்குன்னா அது உறவுகள் எல்லாம் கூடியில் சொல்லணும் இவங்க நாங்களாக சொல்லிக்கிறோம் நாங்களாக சொல்லிக்கிறோம்ன்றாங்க இது எந்த வகையிலையும் நியாயம் இல்லை இது எல்லாத்துக்கும் மேலேங்க இந்த வாங்கின லோனுக்கு வட்டி கட்டுறதை கூட தடை ம் ஆனால் அந்த தட்டி கட்டுறதை ஒரு பேர் தடை பண்ணல பார்த்திங்களா வீடுகளில் உங்களுக்குலாம் அந்த அனுபவம் இல்லைன்னு நினைக்கிறேன் தட்டி கட்டினாங்கன்னா ஒட்டுமொத்த வீடும் பேன் பண்ணிடுவாங்க நம்ம தான் ஒரு ஆறு மாதம் முன்னாடி பள்ளிக்கூடங்களில் எழுதி போட்டோம் மொபைலை பிள்ளைகளுக்கு கொடுக்காதீர்கள் மொபைல் மாதிரி கொடுமையானது எதுவும் கிடையாதுன்னு இப்போ பள்ளிக்கூடமே மொபைலில் பாடம் நடத்துகிறோம் ஆன்லைன் க்ளாஸே அந்த கிடச்சி குடும்பங்களில் எத்தனை நெருக்கடி இருக்குது கொஞ்சமும் தெரியாமல் நாம் எனக்கு தெரிய என்னோடய அனுபவத்தில் நாம் கொண்டாடுகிற நிதானமான அல்லது மிகச் சுமாரான தீபாவளினா இது அடுத்த தீபாவளியாவது இறைவன் அருளால் இன்னும் ரொம்ப நல்ல கலகலப்பான மக்கள் நெருங்குகிற தீபாவளியாக வந்தால் அப்போது காலம் உறவுகளை நெருங்க வைத்திருக்கிறது என்று சொல்லலாம் அதுவரைக்கும் வரைக்கும் உறவுகள் ஒதுங்கித்தான் இருக்கிறது ஒதுங்கி இருப்பது தான் நல்லது இனி வருகிற பாரதி பாஸ்கர் மேடமாவது ஒரு எட்டு மாதம் கழித்து மைக்கை பார்க்கும் போது உண்மை பேசுவார் என்ற நம்பிக்கையில் அப்ப இதுவரைக்கும் பொய் பேசிருக்காருன்னு அர்த்தம் இல்ல எட்டு மாசம் பேசவே இல்லை இல்ல உறவுகளோடய பேசிட்டு இருந்ததுனால மைக்கை பார்த்து பேசுறது எவ்வளவு பெரிய விஷயம் அது அப்படி பேசுவாங்கன்ற நம்பிக்கையில அனைவருக்கும் மீண்டும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்கார் நெடுந்தொலைவு பிரயாணம் பண்ணி போனால் பாருங்க நடந்து அந்த நினைவுகள் வந்து எந்த மனிதனையும் போட்டு உழைச்சி போட்டுரும் ஏன்னா ஆயிரக்கணக்கான கிலோமீட்டராக நடந்திருக்கிறான் பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகள் குட்டிகளை எடுத்துக்கிட்டு ஏழ்சனங்கள் அன்றாட காட்சியாக நொந்துட்டோம் தட்டியை வச்சு ராஜா வீட்டிலே நடந்து போச்சு அதனால தான் அந்த ஆவேசத்தில் பேசுறார் தட்டிய வச்சு அடைச்சிட்டு போயிட்டா யா இல்லாத குரானாவுக்கு இல்லாத குரானா அடைச்சிட்டான் அப்படின்னா எவ்வளவன் நடந்திருக்கையா இது இதில் எங்கேயாவது உறவு சேர்ந்துருக்கு அப்படின்னு அவரு குதிச்சிருக்கார் இல்லையா அப்படிலாம் சொல்லக்கூடாதுயா உறவு நெருங்கித்தாயா இருக்கு உருக்கமாக பேச வர வா வாப்பா பாரதி வா உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை கண்டு கழித்து கொண்டிருக்கின்ற சன் டிவியினுடைய ரசிக பெருமக்களே இந்த தீபாவளி திரும்பவும் மங்களங்களை கொண்டு வருகின்ற தீப ஒளி திருநாளாக மலருவதற்கான என்னுடைய பிரார்த்தனைகளை இந்த மேடையில் சமர்ப்பித்துவிட்டு பேசத் தொடங்குகின்றேன் ராஜா சார் சொன்ன மாதிரி எட்டு மாதத்துக்கு அப்புறமா மைக்கு முன்னாடி நிற்கிறேன் ம் எனக்கு ரொம்ப பிரியமான இந்த மைக்கின் முன்னால் நின்று நான் சொல்லுகிறேன் நான் சொல்லுவதெல்லாம் உண்மை ஆய் உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை ஹோட்டலில் சொல்லலையா இல்லை அவர் சொன்னாரையே அடுத்து வருகிறவராவது உண்மையை சொல்ல வேண்டும்னாருல்ல ரொம்ப கொதித்து கொந்தளித்து போயிருக்கார் ராஜா சார் ம் அதில் கவிதா பேசுகிற போது ஆப்கானிஸ்தான்ல அது நடந்தது பிரசல்ஸ்ல அது நடந்ததுன்னு சொன்னாங்கன்னு அவருக்கு ஒரு வருத்தம் நடந்ததை தான் சொன்னாங்க ஆமா அடுத்த தெருவில் என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கவிதாவை கேட்டுட்டு இவர் சொல்றாரு ட்ரம்ப் என்ன சொன்னார் தெரியுமா அவருக்கு பக்கத்தில் இருக்கிற சேஷாத்ரி கவிதா ஜவஹரை பார்த்தால் அவருக்கு கமலா ஹாரிஸ் மாதிரி தெரிகிறது நாங்க மாத்திரம் ஆப்கானிஸ்தானை பத்தி பேசக்கூடாது நீங்க அமெரிக்காவை பத்தி பேசலாமா கொரோனா எங்களுக்கு வந்த ரத்தம் உங்களுக்கு வந்த தக்காளி சட்னி எதோ சொன்னாலும் இப்படித்தான் ஏறு மாற பேச வேண்டியது அதில் அவர் சொல்கிறாரு பையன்லாம் வந்து பாட்டியோட பரமபதம் விளையாடுதுன்னு அவங்க சொன்னாங்க இது எல்லா வீட்லேயும் நடந்தது தானுங்க அவர் நடந்தது தான் அவன் எவ்வளவு நொந்து போயிருந்தால் அவன் பாட்டியோட பரமபதம் விளையாடுவான் உங்களுக்கு ஒன்று தெரியுமா ராஜா சார் வந்து அவருடைய குடியிருப்பில் பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு அவருக்கு தெரியாது எதிர் வீட்டில் எந்த ஆண்டி இருக்காங்கன்னு அவருக்கு தெரியவே தெரியாது பட்டிமன்றத்துக்காக பைய தூக்கி போய் போய் யாரையுமே தெரியாது இந்த எட்டு மாதத்தில் குடியிருப்பில் இருக்கிற குட்டீஸ் மொத்தத்துக்கும் இவர் தான் வந்து ம் பரமபத விளையாடினா மாத்திரம் பையன் நொந்துருவான் ராஜா சார் படம் போட சொன்னா அவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான் பரமபத விளையாடுறோமா பாண்டி விளையாடுறோமான்றது முக்கியம் இல்லை சார் ரெண்டு பேர் இவ்வளவு நாள் அவனுக்கு பாட்டியை பார்க்க நேரம் இல்லை அவனுக்கு இன்னைக்கு பாட்டியை பார்த்து அதை அதோட உக்காந்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறான் பானுங்க அந்த நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாங்கள் மூணு பேர் பேசினாக்க பாம்பில் இறங்கினா என்ன ஆகும் ஏனியில் ஏறினா என்ன ஆகும்னு அவங்க கணக்கு போட்டுட்ருக்காங்க அப்புறம் கவிதா என்ன சொன்னாங்க ஒரு செவிலியர் இருந்தார் ஜெய்ப்பூரில் அவருடைய அம்மா வந்து கொரோனாவில் இங்கே அவங்க நேரம் முடிஞ்சு போச்சு அவரால் போக முடியலன்னா அவர் கடமையை சரியாக செய்தாரே தவிர அம்மாவோடு போய் இருந்தாரா அப்படித்தான் சில பேர் புத்திசாலித்தனமாக பேசினதாக நினச்சே இருப்பாங்க கடைசி கவிதா என்ன சொன்னாங்க ஃபுல்லாக கேட்டிங்களா நீங்கள் என்னுடைய தாய் இதைத்தான் விரும்பி இருப்பாள் என்ற காரணத்தினாலே நான் அங்கே வராமல் இந்த தாய்க்கு சேவை செய்கிறேன்னு அந்த வாலிபர் சொன்னதாக கவிதா சொன்னார் என்னென்ன வேணுமோ அதை மாத்திரம் கேட்டுக்கங்க சில பேர் செலக்டிவ் அம்னிஷியா ராஜா சாருக்கு செலக்டிவ் இயரிங் அவருக்கு தேவையானது மாத்திரம்தான் அவர் காதல் நிரந்தர பணியாளர்கள் இல்லாத வீடுகள் எல்லாம் நொறுங்கி போயின்னு அது சத்தியமா நடந்தது சார் தனியார் பள்ளி சம்பளம் வரலன்னு சொல்லி பாடம் சொல்லி கொடுக்கிற வேலையில் இருந்த வாத்தியார் தெருவில் இறங்கி கரும்பு ஜூஸ் விற்க போனார் சார் செய்தித்தாள் வந்தது என்னுடைய குடும்பத்துக்காக எந்த நிலைக்கும் இறங்க நான் தயார் என்று நின்ற அந்த கணவனை பார்த்த அந்த மனைவி ஒரு நேரம் கண்ணீர் செஞ்சிருக்க மாட்டேன் இந்த நேரத்தில் அவர் புடவை வாங்கி கொடுக்கலையே ஒரு நாள் நினைக்க மாட்டா ஐயோ கால் நொந்து போக வெயில் நிற்குதே இந்த மனுஷனு கண்ணீர் சிந்திருப்பாள் அங்கே உறவினுடைய துளிர்கள் பெருகுகின்றன சார் துன்பத்திலும் துயரத்திலும் தான் சார் உறவுகள் இருக்கும் நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு அவர் சேஷாதிரி இவர் சொல்றாரு இவர் லேப்டாப் இவர் லேப்டாப் ஆஃபீஸில் இருக்கிற புண்ணியமாக இவருக்கு கொடுத்த லேப்டாப் ஐடியில் இருக்கிறவங்களாம் என்ன செஞ்சாங்க ஐயோ நாங்கள் ஆஃபீஸ்க்கு வரலைன்னா எப்படி வேலை செய்வோம் சரிடா நீங்கள் லேப்டாப்பையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் வேலை செய்யிடான்னு உடனே சொன்னாங்க எங்களுக்கு முதுகெல்லாம் வலிக்குது ஆஃபீஸ்லேருந்து சேரெல்லாம் போச்சு எங்களுக்கு உண்மையா இல்லையா சொல்லுங்கள் சத்தியமா ஆஃபீஸ் சேரில் உட்காந்துக்கிட்டு ஆஃபீஸ் லேப்டாப்பில் வீட்டில் இவர் வேலை செய்வாராம் லேப்டாப் சூடானா அந்த லேப்டாப்பில் ஆம்லெட் போட்டு மேனேஜருக்கு ஊத்து வரோம் என்ன ஒரு வில்லத்தனம் பார்த்தீங்களா சேஷாதிரி சொல்கிறாரு என்னுடைய பிள்ளை ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறான் மிஸ்ஸு வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டே இப்போ ரைம் சொல்கிறதுனால இவன் எப்பப்பெல்லாம் ரைம் சொல்கிறானோ அப்பப்பெல்லாம் வெங்காயம் கட் பண்ணுறான் சத்தியமாக நடந்ததுங்க சேஷாதிரி வீட்டில் எனக்கு தெரியும் ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா உங்கள் பையன் ரைம் சொல்லுவான்னு இது மட்டும் உங்களுக்கு தெரியுமா என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா அவனுக்கு ஆறு வயசாகுது இவ்வளவு நாள் அவன் எந்த ஸ்கூலுக்கு போனால் எந்த ரைன் சொன்னான் அவன் மிஸ் யார் எதுவும் தெரியாது இப்போ மிஸ்ஸு வெட்டுற வெங்காயம் மட்டும் உங்களுக்கு விவரம் தெரிஞ்சுருக்குனா உங்களுக்கும் உங்கள் பையனுக்கு பாண்டிங் ஜாஸ்தியாக இருக்கா இல்லையா வீக்கெண்ட் அப்பாவாக இருந்த நீங்கள் இன்றைக்கு வீக் டேஸ்லேயும் அப்பாவாக இருக்க முடிகிறதென்றால் உறவுகளை பக்கத்தில் இருந்து பார்ப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குங்க நாங்கள் நன்றி தான் சொல்லுவோம் நான் உங்களை கேட்குறேங்க நியாயமாக நேர்மையாக உங்களை பார்த்து நான் கேட்குறேன் இந்த எட்டு மாதமாக ஆண்களில் எல்லாருமே சலூனுக்கு போகலை பல பேர் புதர் நடுவுலேருந்து இருந்து எட்டி பார்த்த எலி மாதிரியே இருந்தார் உண்மையாக இல்லை ஆஃபீஸ் காலில் அட்டென்ட் பண்ணும்போது இவங்கள்லாம் மேலே நல்ல சட்டையை போட்டுட்டு கீழே லுங்கியை போட்டுட்டு தான் அட்டன் பண்ணாங்க இல்லை சார் நம்ம ஒப்பனைகள் இல்லாமல் பூச்சுக்கள் இல்லாமல் வெளி உலகத்துக்காக நாம் போட்டுக்கொண்டிருந்த ஏதேதோ முகமூடிகள் எதுவும் இல்லாமல் நாம் நாமாக நம்முடைய வீட்டுக்குள்ளே இருந்தோமா இல்லையா இப்ப போடுற இந்த முகமூடியை நான் சொல்லல இந்த முகமூடி காலத்துக்கு முன்னாடி நாமெல்லாம் ஆஃபீஸ்னா ஒரு முகம் வீடுனா ஒரு முகம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு முகம் இப்படித்தானே இருந்தோம் எல்லா முகமூடிகளையும் கடற்றிவிட்டு நாம் நாமவே நம்முடைய இல்லங்களிலே இருந்ததை நம்முடைய கணவர்கள் பார்த்தார்கள் கணவர்களை மனைவிகள் பார்த்தார்கள் ஐயோ பாவம் இது இப்படித்தான் என்று அக்செப்ட் பண்ணிட்டாங்களே அங்கே உறவுகள் வளர்ந்தது என்று நாம் சொல்லுகின்றோம் நூறு நாள் சார் நூறு நாள் டாஸ்மாக் இல்லை தமிழ்நாட்டு பெண்களுக்கு கிடைத்த மா பெரும் வரப்பிரசாதம் அதுதான் சார் அவன் பதினாறு மணிக்கு முன்னாடி வீட்டுக்கு வர மாட்டான் சார் வர்றவரை பார்த்து அஞ்சு வயது பிள்ளையும் ஏழு வயது பொண்ணும் அப்படியே பதுங்கி போர்வையை மேலே போத்திக்கிட்டு பம்மி இருக்கும் அவன் கிட்டே போக முடியாது ஏன்னா அப்படி ஒரு வார்டை வீசும் அப்படி கெட்ட வார்த்தை பேசுவான் கண்ணில் ஒரு மிருகத்தினுடைய வெறி இருக்கும் ஆனால் நூறு நாள் கடையில் என்னோன்னா முதல் அஞ்சாறு நாள் கஷ்டப்பட்டான் கை நடுங்கிச்சு எல்லாம் ஆச்சு போட்டு உடச்சான் ஒரு பத்து நாள் ஆன உடனே பிள்ளையை கூப்பிட்டான் வா பக்கத்தில் அது பயப்பட்டுது ப பஞ்சாவது நாள் கூப்பிட்டான் பக்கத்தில் வா போச்சு முதல் முதலில் பிள்ளையினுடைய வாசம் என்ன என்பதை தகப்பனும் தகப்பனுடைய வாசம் என்ன என்பதை பிள்ளையும் அந்த நூறு நாளில் புரிஞ்சுட்டாங்களா இல்லையே என்னுடைய அக்கா அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க பாதி சமயம் என்னால் ஃபோனை எடுக்க முடியாது எங்கள் அக்காவுக்கு டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ்னு வந்துருச்சு அவ என்கிட்ட என்ன சொன்னான் அதெல்லாம் பாசிட்டிவ்னு வந்திருக்குப்பா ஆனால் ஒன்றும் இல்லை ஜொரெலாம் இல்லை நல்லா தான் இருக்கேன் சரி நல்லா தான் இருக்கேன் சில பேருக்கு பாசிட்டிவ்னு வருது இருந்தாலும் பழச்சிக்கிறாங்க நல்லா தான் இருக்காங்க நான் கவலைப்படல ஒரு அஞ்சாறு மணி நேரம் கழித்து என் ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஐயா ஆனால் மனசில் ஏதோ ஒன்று பிராண்டுது என்னவோ என்னவோ பார்த்தா அஞ்சு மணி நேரம் அவள்கிட்டேருந்து ஃபோன் இல்லை உடனே நான் அடிக்கிறேன் எடுக்க மாட்டேங்கிறா பதினாலு மணி நேரம் அவள்கிட்டேருந்து எனக்கு ஒரு தகவல் இல்லை நான் அழுதுகிட்ருக்கேன் நான் அதே நான் தான் நம் மேடையில் ஏறுகிற போது கலங்காமல் எல்லாரையும் சிதறடிக்கிற அந்த பேச்சாளர் என்ற பிம்பம் கொண்ட நான் தான் அழுது கொண்டிருக்கிறேன் அவள் குரலை கேட்க மாட்டோமான்னு மனசு பதறிச்சு பாருங்க அவள் ஃபோன் பண்ணால் நான் முன்னாடி எடுக்க மாட்டேன் ஆனால் இப்போ அவள்கிட்டேருந்து ஒரே ஒரு ஃபோன் கால் வராதான்னு அந்த நாளில் நான் கலங்கி நின்றேன் பாருங்கள் மருந்து ஏதோ அது கொஞ்சம் தூக்கம் வந்து தூங்கிட்டேன் நல்லா இருக்கேன் அப்படியே நெஞ்சுக்குள்ள பெய்திடும் மாமழை போல அவர் அந்த ஒரு வாசகம் எனக்குள்ளே வந்தது அப்பா சார் எளிமையாக வாழ பழகி இருக்கின்றோம் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டிருக்கின்றோம் ஆசைகள் தேவைகள் எல்லாவற்றையும் வித்து விட்டு விட்டு ஆரோக்கியம் இருந்தால் போதும் என்று சொல்லுகின்றோம் கொரோனா கடந்து போகும் ஆனால் கொரோனாவினால் கற்ற பாடங்களை நாம் மறந்து போகாமல் இருந்தால் உறவுகளினுடைய உன்னதம் என்றென்றும் இந்த மண்ணில் வாழும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன் வணக்கம் பெரியோர்களே தீபாவளி அப்படின்னா சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வந்து கூடுகிற நாள் ஆனால் இந்த தீபாவளிக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா உறவு வீட்டுக்கு வரலை வர முடியாது வரக்கூடாது அது சட்டம் கொரோனா வந்த பிற்பாடு தீபாவளி ஒரு மாறுபட்ட தீபாவளி நடந்திருக்கு இப்போ இந்த மாறுபட்ட தீபாவளிக்குள்ளே நம்முடைய உறவுகளை எப்படி பார்க்கறது இதை யோசித்து பார்க்கறது கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கணும் இப்போ நம்ம ஊருக்குள்ளே உறவுகளை பார்க்கறதுன்னா ரொம்ப வசதி படைத்துவங்களை பற்றி பேச வேண்டாம் அவங்க உறவோட பழகு நாங்களோ பழகலையா தெரியாது ஏன்னா மாத சம்பளக்காரங்க வசதி வந்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஐடி குரூப்பு இப்போ வசதியாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் ரெண்டு பேர் வேலை பார்க்குறது பிள்ளைகள்லாம் போய் படிச்சுட்டு வர்றது அப்படி இருக்க வீடு அங்கே முன்னேயே எப்படி இருந்ததுன்னு சொன்னால் அது தனி அறையில் தான் இருந்துச்சு இந்த பிள்ளைகள் அது ஒரு மாதிரி தனி அறையில் இருக்கும் அந்த பயலுக இவர் வீட்டுக்கு வேலைக்கு போகிறவங்க இவர் ஒரு நேரம் வருவார் அவங்கம்மா ஒரு நேரம் வரும் எல்லாம் வீட்டில எல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க ஒரு ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்போ என்ன கொரோனா வந்த பிற்பாடு சமயக்கார ஆள் வீட்டுக்கு வரலை துணி ஆள் வரலை வீடு ஆள் வரலை இப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு வீட்டு வேலையை எல்லாத்தையும் இவங்களே செய்ய வேண்டியிருக்கு இப்போ எங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா அநேக இடங்கள் வீடுகளில் ரெண்டு பேருக்குள்ளேயே ஓரசல் கணவன் மனைவிக்குள்ளே ஓரசலே ஏற்பட்டிருக்கு பணம் இருக்கு அந்த வீட்டுக்குள்ள பணம் இருக்கு ஆனா நடந்திருப்பது என்ன அவங்க வீட்டில் நிம்மதி இல்லை அங்கே ஓரசல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு ஏன் இது நீ செஞ்சப்படாதா இது நீ செய்யக்கூடாதா ஏ ஒரு துணியை குதவைக்கிறதுக்கு நீ கூட வந்திருக்கப்படாதா இந்த காரியத்தை படி ஒரு சமையலுக்கு வரப்படாதா பக்கத்தில் என் பக்கத்தில் அவள் நிற்கப்படாதா ஏன்னா அவருக்கு என்ன இருக்குன்னா இருந்து பாருட்டான் வேலையை குறைஞ்ச சம்பளத்தில் நிறைந்த வேலையினால அது ரொம்ப நல்லா நடக்குது இப்போ அதனால் இவர் அவர் நினைக்கிறார் அலுவலகத்துக்கு போயிருந்தால் ஆவது எடையடைய போய் காஃபி சாப்பிட்ருக்கலாம் எதையாவது ஒன்று வாங்கி தின்னுருக்கலாம் இருக்கலாம் யார் மூத்தையாவது பார்த்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு அவர் புலம்பிக்கிட்டு இருக்காரு அதே புலம்பல் அந்த பொண்ணுக்கு இருக்குது ஏன் சமையல் பண்ணணும் இதெல்லாம் பார்க்கணும் இதோட கூட அது அலுவலக வேலையை செய்யணும் அப்போ அந்த குடும்பம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க மூன்றாவது நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு வருவது என்பது இப்போ அதை பற்றி கூட பேச்சு இல்லையா வீட்டுக்குள்ளே சொந்தமாக இருக்கமா உறவாக இருக்கிறோமா அதான் பிரச்சனை நம்முடைய வீட்டுக்குள்ள உறவாக இருக்கமா அதை பார்க்குற போது இங்கே நெருக்கடி வந்துருச்சியா இப்போ இந்த பக்கம் சொல்கிறத பார்த்தா ஏதோ சில சிக்கல்லாம் இருக்கிறது தெரியுது இந்த வீட்டில் நான் என்ன பார்க்குறேன் ஏழைகள் வீட்டில் சில சமயங்களில் சொந்த பந்தங்களை விசாரிக்கிறான் என்னையா அங்கே போய் போய் உடனேயா பிள்ளைக்க போன இடத்துல ஒன்றும் நடக்கலையா ஒரு ரெண்டு வரட்டி விட்டாங்களாய்யா ஏப்பா ஏ வாவே சாப்பிடுவோம் வாடா பசியை பங்கு வச்சுக்கிடுவோம்டா பசியை பங்கு வச்சுக்கிடுவோம்டா கண்ணீரை கை நிறையா கொட்டி சாப்பிட்டுக்கிடுவோம்டா வாடா ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே வேற மாதிரி இருக்குது இப்போ ஒரு கட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உறவுகளை எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற உறவை கொரோனா வந்து நமக்கு கற்பித்து கொடுத்துச்சு எனக்கு என்னவோ பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் படி திருமணம் பண்ணிட்டு சம்பளத்தின பணத்தை வச்சு பரிசு பண்ணிக்கிட்டு இருந்த ஆட்கள் உறவை விட்டு வரும் பணத்தை விட்டு பெரிதாக வைத்து கொண்டு நெஞ்சு நிபுர்த்தி கொண்டிருந்த பிள்ளைகள் வீடுகளிலே உரசல் ஏற்பட்டிருக்கு இருந்த உறவுகளும் சிதைந்து ஆனா ஆனால் ஏழைகள் வீட்டிலே நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத வீட்டில் எனக்கென்னவோ இந்த தீபாவளி வழக்கம் போலவே நெஞ்சத்தால் நெகிழ்கிற தீபாவளியாக நெருங்கிய தான் இருக்குது அதனால் பெரியோர்களே தீபாவளி திருநாளிலே எப்போதும் உறவுகள் கூடும் இப்போதும் கூடித்தான் இருக்கிறது என்று கூறி நெருங்கவே வைத்திருக்கிறது என்று சொல்லி வாழ்த்துக்குடன் உங்களை எல்லாம் வணங்கி மீண்டும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி நன்றி கூறி வணங்குகிறேன் வணக்கம்